அனைவருக்கும் வணக்கம். திருமணம், புதுமனை புகுவிழா இது போன்ற அனைத்து விதமான சுபகாரிய விஷயங்களின் அழைப்பிதழ்களின் ஓரங்களிலும் மஞ்சள் பூசுவார்கள். அதற்கு என்ன காரணம்? திருமண அழைப்பிதழில் மஞ்சள் பூசுவது ஏன்? மஞ்சள் என்பது மங்களத்தின் அடையாளம். சுப நிகழ்ச்சிகள் துவங்கும் பொழுது பிள்ளையார் பிடிப்பதிலிருந்தே மஞ்சளின் உபயோகம் தொடங்கிவிடுகிறது. அது மட்டுமல்ல, மஞ்சள் என்பது ஒரு கிருமி நாசினியாக பயன்படுத்தப்படும் ஒரு சிறந்த உணவுப் பொருளாக உள்ளது. தெய்வீக சக்திகள் கொண்ட மஞ்சளை மங்களகரமாகவும் சிறந்த கிருமி நாசினியாகவும் கருதப்படுகிறது. அது இருக்கும் இடத்தில் புழுப்பூச்சிகள் அவ்வளவு சீக்கிரம் வராது. எனவேதான் திருமண விழாவை போன்று பல சுப காரியங்களுக்கு அச்சிடப்படும் அழைப்பிதழில் கரையன்களின் பாதிப்புகள் இல்லாமல் இருப்பதற்கு கிருமி நாசினியாக உள்ள மஞ்சளை பூசுகின்றார்கள். இதனால் மஞ்சள் இருக்கும் இடத்தில் பூச்சிகளின் தொல்லைகள் இல்லாமல், அழைப்பிதழ்கள் எவ்வித பாதிப்புகளும் இல்லாமல் நீண்ட வருடங்களுக்கு புதியது போலவே பாதுகாப்பாக இருக்கும். இதனால் ஒருவருக்கு திருமணம் முடிந்து 50 வருடம் ஆன பின்பும் கூட மஞ்சள் பூசப்பட்டு பாதுகாப்பாக இருக்கும் அந்த அழைப்பிதழ்களை தொட்டு பார்க்கும் போது அவர்களின் திருமண விழாவின் போது நடைபெற்ற நிகழ்வுகளை நேராக அனுபவிப்பது போன்ற சுகம் கிடைக்கிறது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.